மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் காவேரியையும் யமுனாவையும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகாம ஒரு புது வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காப்ல இல்லையா? அதாவது காவேரிக்கு அதை பிறந்த நாளுக்கு கிஃப்டா பண்ண போறாப்ல நம்ம விஜய். ஆனாலும் அதை சஸ்பென்ஸாவே வச்சிருக்கிறாப்ல, அங்கதான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாப்ல நம்ம விஜய். நம்ம யமுனா அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்பவுமே சூப்பரா இருக்கு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் வேணும்னா இன்னும் ரெண்டு நாள் இங்கேயே இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா யமுனாவும் காவேரியும் வீட்டை நினைச்சு பயப்படுறாங்க. நம்ம விஜய் உடனே நம்ம கங்காவுக்கு வீடியோ கால் பண்ணி இன்னும் ரெண்டு நாள் நாங்க இங்கேயே இருந்துட்டு வரோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஆரம்பத்துல எதுக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம விஜய் பேசுற விதத்துல பேசி எப்படியோ சம்மதம் வாங்கிடுறாங்க. ஸோ இன்னும் ரெண்டு நாள் அதே வீட்டில தான் இருக்க போறாங்க இவங்க மூணு பேரும். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிவின் ஒரு சீரியல்ல நடிக்கிறாப்ல இல்லையா? ஸோ அந்த சீரியலோட காட்சி, அதாவது நிவின் நடிக்கிற காட்சி வருது. அதை எல்லாருமே ஒன்னா உட்காந்து பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுவும் குறிப்பா நிவின் அதை வீடியோலாம் எடுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்றதுக்காக எடுக்கிறாப்லையாட்டுக்கு. ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி மீண்டும் நிவினுக்கு ஃபோன் பண்ணி நீ நாளைக்கு கண்டிப்பாக வரணும், உன்னால யமுனா அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி நிவீன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம காவேரி. அந்த நேரம் பார்த்து அங்க விஜய் வந்துடுறாப்ல, என்ன யாருக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் யார் காலில் வேணும்னாலும் விழுவேன், நாளைக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் இப்பொழுதுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஸோ அந்த விஷயம் நடந்தா நம்ம விஜய்க்கு குஷி தானே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.